அமெரிக்கா போர்க்கப்பல் சரக்கு கப்பல்கள் மீது கடும் தாக்குதல் சங்கடல் அலர்கிறது சங்கடல் வழியாக பயிரித்த சரக்கு கப்பல் மற்றும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து கடும் கப்பல் ஏவுகணை தாக்குதலையும் விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய சென்றல் கோம் ஐந்து ட்ரோன் ரக விமானங்கள் தாக்குதல் நடத்த பறந்து வந்ததாகவும் எனினும் அவை தாக்குதல் இலக்கை எட்டுவதற்கு முன்னதாகவே எமது ஏவுகணைகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க படைகள் இவ்வாறு தெரிவிக்கின்ற பொழுதும் தாக்குதலை நடத்திய படைகளோ தாங்கள் நடத்திய தாக்குதலில் கப்பல்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சில கப்பல்கள் தீப்பெட்டி கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த கூற்றுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே கவுதிப்படைகள் தெரிவித்திருக்கின்றன எனினும் இதுவரை கப்பல்கள் மீதான சேத காட்சிகள் வெளிவரவில்லை வரும் மனித கவுதிப்படைகள் இந்த தாக்குதல் தொடர்பான விடயங்களை வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை நடத்தப்பட்ட தாக்குதலின் பொழுதும் தமது கப்பல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனையடுத்து அவர்கள் ஆதார காட்சியுடன் அதனை வெளியிட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு உள்ளே நுழைந்து கடும் தாக்குதல் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் படுகொலை மேலும் நான்கு பேர் காயம் ஐந்து ஆயுததாரிகள் சுட்டு படுகொலை என தெரிவிப்பு ரஷ்யாவின் வடக்கு ஹகாசாவில் உள்ள ஹராச்சே சர்காசியன் பிராந்தியத்தின் போக்குவரத்து போலீசாரை இலக்கு வைத்து கடும் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆயுததாரிகள் நடத்திய துப்பாக்கி சூடு மற்றும் குண்டு தாக்குதலில் இரண்டு மிக பெரும் காவல்துறை தளபதிகள் பலியாகி உள்ளதாகவும் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக ரஷ்யா படைகள் தெரிவிக்கின்றன என்றும் இல்லாதவாறு உள்ளுழைந்து தாக்குதல் நடத்திய இந்த ஆயுதக்குழு யார் என்பது தொடர்பாக தெரிய வரவில்லை ஐந்து ஆயுதம் தாங்கிய சிப்பாய்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் பின்புலத்தில் யுக்ரைன் மற்றும் அமெரிக்கா மேற்குலக நாடுகளின் உளவுத்துறை மறைந்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மக்கள் மீது சில மாதங்களுக்கு முன் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு துப்பாக்கிச் சுட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகி அந்த தாக்குதலை நடத்திய ஐந்துக்கு மேற்பட்டவர்களை ரஷ்யா உளவுத்துறை கைது செய்த நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை இந்த தாக்குதலுக்கு எவரும் உரிமை கோரவில்லை கமாஸ் போர்படைகள் கைதிகளை விடுவிப்பார்கள் என நம்புகிறேன் நாரதர் பிலிங்டன் தெரிவிப்பு காசா படைகளினால் சிறைபிடித்துச் செல்லப்பட்ட இஸ்திரேலிய ராணுவத்தினர் பொதுமக்கள் யாவரையும் விடுதலை செய்யும் நோக்குடன் புதிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமெரிக்கா தரப்பை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருந்தன எகிப்து மற்றும் கட்டாரின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் கைதிகளை விடுதலை செய்வதற்கு இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் நாற்பது கைதிகளை முதற்கட்டமாக விடுதலை செய்வதற்கு கமாஸ் போர் படைகள் இணங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இதை நல்ல நேரமாக பயன்படுத்தி அந்த மனிதர்களை விடுதலை செய்ய வேண்டுமென என கூறியிருக்கின்றார் காசாவில் இதுவரை முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்குக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளதாக இன்று வெளிவந்துள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த படுகொலையை நடத்திய இஸ்டேலை செய்தது இனப்படுகொலை அல்லது படுகொலை நடத்துகிறது என்பதை இந்த நாரதர் பில்லிங்டன் இதுவரை தெரிவிக்கவில்லை என்பதை இங்கே கவனிக்க